ஊனை பற்றி விளக்கம் சொல்லும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆசானவுடைய அருள்பால் பால் நினைந்தோட்டும் தாயினும் சால பருந்தினை பாவினுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கினார். இந்த ஊனை உருக்கி விடுவார்கள். நமக்கே தெரியாது ஊன் போய்கிட்டு இருக்கு. நம்மை வஞ்சிக்கிட அல்லது பிறவிக்கு காரணமான ஊனனை உருக்கி விடுவார்கள். மூடகால் தோன்றி ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழைப்பில ஆனந்தமாய கலக்கமில்லாத ஆனந்தமாய் தேனினை சொரிந்து புறம் திரிந்த செல்வமே சிவருமானி யானுனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்தழுவினர். சிக்கனை பிடித்தேனார் தொடர்ந்து போனார். தொடர்ந்துங்கிற வார்த்தை பெரிய வார்த்தை. ஒரு நாள் இரு நாள் அல்ல, ஒரு வாரம் இரு வாரம் அல்ல, ஓராண்டு ஈராண்டு அல்ல, பல ஆண்டுகளார் தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்தழுவினர். அப்போ என்ன செய்ய வேண்டும்? இந்த துறையில் வருகின்றவன் தொடர்ந்து தொடர்பு கொள்ள வேண்டும். ஏதோ நாம ஜபம் செய்தால் போதாது. எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சீசனாம் என்ன தெரிந்தாலும் மௌனம் சொல்வார். சிற்றெரும்பு உரையிலே கல் குளித்தால் போல் மௌனம் சொல்வார். அவர் நல்லபடி இவன் சேருவான். சரி, முன் ஜென்மத்தை ஆசானுக்கு தொண்டு செய்யிருக்கான், ஞானிக்கு தொண்டு செஞ்சுருக்கான். இந்த ஜென்மத்திற்கு படி தவறும் போதெல்லாம் போகிற பாதையிலேருந்து சற்று வழுக்கும் போதெல்லாம் ரோமரிஷி கை கொடுப்பார். ரே அஞ்சு போகாதுன்றவர். பல ஞானிகள் சூழ்ந்து கொண்டு பாதை தவறும் போதெல்லாம் தடுத்தாட்கொள்வார்கள். அது ரோமரிஷி தான் சொல்வார். நான் என் பேரை கூப்பிட்றேன், என்னை ஆசானாக ஏற்றுக்கொள், உன் பிறவி துன்பத்தை உடைத்து தருகிறேன், என்னை ஆசானை ஏற்றுக்கொள், உமக்கு ஞான வாழ்த்து தருகிறேன், என்னை ஆசானை ஏற்றுக்கொள், என் ஆசானை ஏற்றுப்பார், உன் அகமும் புறமும் இருந்த வழிநடத்தி செல்வினார் ரோமரிஷி. ஆக மனிதவருக்கு முன்னேற வேண்டும் என்றால் குரு அருள் வேண்டும். குருவின் அடிபணிந்து கூடுதலாருக்கு அருவமான இருக்கும் சிவன். என்னன்னா குருவின் அருள் பெறாவிட்டால் எல்லாம் வல்ல பரம்பொருள் ஒன்றுபடாது, அருவமாக இருக்கும். புலப்படாத போயிடணும். புலப்பட வேண்டும். அவனுக்கு ஞானக்கண் சிந்தையில் தெரிய வைக்க வேண்டும். பூஜிக்க பூஜிக்க தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். பூசிக்க பூசிக்க போட்ட கொள்கையாகும். பூசிக்க பூசிக்க பொன்மலையாகும். பூசிக்க பூசிக்க பொறுமையங்கான பூசி பூசி ஞானம் வரும்னு சொல்கிறாங்க. யார் ஒருவன் திருவடியை தொடர்ந்து பூசிக்கிறானோ அவன் விரும்பியதெல்லாம் கைகூடும். இது செல்வ நிலை பெருக்கும்போது அவர்களுக்கு ஒரு வகையான அப்படியே சறுக்கு பாதை அது. என்ன பெருமையோ சிறுமையோ எது நேரினும் மாறினும் இரண்டு ஒன்றிருப்பது சமாதியினர். பாயும் கலை பாயும் ஈராறு கலையும் பாயாது பக்குவம் முன்வைப்பது சமாதி. இதெல்லாம் சமாதி வாழ்க்கை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.